வெல்கம் டு சிவமால் குக்கிங் சேனல் நம்ம இன்னைக்கு ஹனி ஆம்லா செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் கொஞ்சம் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இந்த நெல்லிக்காயில் நிறையா பெனிஃபிட் இருக்குது நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகம் இருக்குது அதுக்கப்புறம் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து நிறையா வகையில் நம்ம சமைச்சி சாப்பிடுவோம் இதை ஊறுகாயாக சாப்பிடுவோம் ஜூஸாகவும் குடிப்போம் இது ரொம்ப ரொம்ப நல்லது அதே ஏர்லி மார்னிங் அந்த டைமில் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட பெனிஃபிட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெசிபி வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதனால் ஒரு டைம் செஞ்சீங்க அப்படின்னா அது செஞ்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி மார்னிங் கொஞ்சம் சாப்பிடுங்க வாஷ் பண்ணி வச்சுருக்க ஆம்லாவில் கத்தியை வச்சு லைட்டாக சின்ன சின்ன ஓட்டை போட்டுக்கணும் அப்போ வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணும் அதுக்காக சின்ன சின்ன ஓட்டை போட்டுக்கணும் இதை வந்து டூத்பிக் கூட நம்ம போட்டுக்கலாம் கத்தி யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் எல்லா நெல்லிக்காயிலையும் ஓட்டை போட்டு ரெடியாக வச்சுருக்குறோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஓட்டை போட்டுக்கணும் இப்போ நெல்லிக்காய் பாயில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நெல்லிக்காயை சேர்க்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இப்போ நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா வேக விடலாம் பாருங்க நெல்லிக்காய் நல்லா வெந்து அப்படியே சாஃப்டாக வந்திருக்கு அந்த ஸ்கின்னை பாருங்கள் ஸ்கின் எல்லாம் அப்படியே நல்லா பாயில் ஆகினது தெரியுது இப்போ இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி ஒரு கம்பி தான் வரணும் அந்தளவுக்கு கொதிக்க விடணும் இந்த பதத்துக்கு வரணும் இப்போ ரெடி ஆகிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை ரொம்ப மந்த் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஹனி ஆம்லா ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க